வீட்டில் ஆள்ல கிளம்பி வான்னு நீ சொல்ல போற ஒரு செய்தி தான் எனக்கு தேவை. சரியா? எப்பவும் தயாராரு, என் போன் வரும். ஃபோன் பண்றது ச்சே, கொஞ்ச நேரம் படிக்க முடியதா? சும்மா ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு ரே டார்ச்சர் பா. ஹே, உனக்கே இப்படி ஸ்வெட் ஆகுது? ஃபோன் பில் அடிச்சதும் பயந்துட்டியா? அது கிச்சன்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தனா அதான் இப்படி வேர்க்குது. ஓ, அப்ப கிச்சன் ரூம்ல நாளைக்கு ஏசி போடலாமா? ஏய், யார் நீ ஃபோன்ல? தெரியலமா, எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சா? ரெண்டு மூணு தடவை அடிச்சுது. நீ இத பத்தியா? நாலா தடவை அடிக்குது. இரு இரு இரு, மனு நீ எடுத்து எடுக்கற. ஹலோ ரே மனு, நான் கார்த்திகேயன் பேசுறேன்டா. சொல்லு கார்த்தி, என்ன இந்த நேரத்துல? மனு, ஐஏஎஸ் மெயின் எக்ஸாம் எழுதுனமே, அதோட ரிசல்ட் நெட்ல வந்துருச்சுடா. அப்படியா? ஆமாடா, ரிசல்ட் வந்துருச்சா? அம்மா, மெயின் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சாமா? கார்த்தி சொல்றா. டேய், ரிசல்ட் வந்துருச்சு, ஏ மோத பாத்துட்டு இருக்கே, என்னன்னு கேளுடா. ரிசல்ட் என்னன்னு கேளு கேளுடா, சீக்கிரம் கேளு. பாதிட்டு கண்டிப்பா அதுலயே நான் பாஸ் பண்ணிடுவேமா. கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பா பாஸ் பண்ணுடா. கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். அம்மா பாஸ் பண்ணிடுவேன். அண்ணா அண்ணா நல்ல அண்ணா, எப்ப நான் ட்ரீட் எனக்கு? ஏய் சும்மா இருடி. அண்ணா எனக்கு எப்ப ட்ரீட்? ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? அம்மா இருடி. ஏய், மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், இன்டர்வியூ முடிட்டோம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா.
நீ அந்த இன்டர்வியூலயும் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேடா. நம்ம கஷ்டம் எல்லாமே மாறி போயிடும்டா. இது பாரு, நீ முதல்ல மாதவி வீட்டுக்கு போய் நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு, உன் லட்சியத்துல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுடா. இரு இரு, இது பாரு, நிச்சயத்தை நம்ம ஜாம் ஜாம் செய்வோம் சொல்லு. சொல்றியா? சொல்றேன். சொல்ல போற சினிமால வர மாதிரி கபால தூக்கி தட்டாமல் சுத்தி சொல்ல போறியா? வாங்க போறேன். கடவுளே கடவுளே, என் வேதனைய தீர்த்துட்ட. என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போறேனோ பயந்துகிட்டு இருந்த, கருணை காட்டிட்ட. ஐயோ, உனக்கு 1000 கோடி நன்றி. நன்றிப்பா, நன்றி. இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறியே, அறிவில்ல உனக்கு? கதவு பூட்டிருக்கில்ல, பாக்கலையா? இல்ல, அர்ஜென்டா மாதவி கிட்ட பேசணும். ஏய் மாதவி, வெக்கம் இல்ல உனக்கு? 2 வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல இந்த நேரத்துக்கு வந்து கதவு தட்டுறியே? உனக்கு 2 தங்கச்சி இருக்காங்கல்ல, இந்த நேரத்துல யாராவது வந்து கதவு தட்ட ஈஎன் பள்ளி அடிச்சுக்கிட்டு கதவு திறப்பியா? சார் அர்ஜென்ட், படிச்சா மட்டும் போதாது, எங்க எப்படி நடந்துக்கணும்னு அறிவு இருக்கணும். போயிருந்த சார், ப்ளீஸ் அர்ஜென்ட்டா பேசுறோம். மதுவை சொல்றல, போ. உங்க தங்கச்சிகளை கண்டிக்கிறதுக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா என் பொண்ணுங்களை கண்டிச்சு வளர்க்கறதுக்கு பெத்தப்ப நான் இருக்கேன். மரியாதையா சொன்ன, வெளியே போ. எங்க நீங்க? வாயை மூடு. நீங்க உள்ள வாங்க தம்பி, வாங்க. மனு, அப்பா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. ஆமா, என்ன விஷயமா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? போன் பண்ணிருக்கலாமே. அதெல்லாம் விடு, நான் ஐஏஎஸ் மெயின் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். இப்பதான் கார்த்தி போன் பண்ணா, அந்த ஹாப்பி நியூஸ் உங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் இந்த நேரம் கூட பார்க்காம நேர்ல வந்துட்டேன். சந்தோஷம் தம்பி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். மாதவி, என் லட்சியத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். மாதவி, இதோட முழு கிரெடிட்டும் உனக்கு தான். நீ மட்டும் இல்லனா கண்டிப்பா என்னால இத சாதிச்சிருக்க முடியாது. இல்ல மனு, உங்ககிட்ட திறமை இருக்கு, அதுதான் உங்களை சாதிக்க வச்சிருக்கு. நீ 1000 சொல்லு, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இத சாதிச்சிருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம். அக்கா, உங்களோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு, நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா? சரி சரி, வெக்கப்பட்டதெல்லாம் போதும், நிச்சயதார்த்தத்துக்கும் கொஞ்சம் வேணும், மிச்சம் வச்சுக்கோங்க. என்ன என்ன கவிதா, அக்காவை கிண்டல் பண்றியா? இந்தாங்க குடிங்க. நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன் அத்தை. இது நீங்க பாசானதுக்காக ஸ்பெஷலா கல்கண்டெல்லாம் போட்டு காசன பால் குடிங்க. அத்தை, நான் மெயின் எக்ஸாம் தான் பாஸ் பண்ணிருக்கேன், இன்னும் இன்டர்வியூ இருக்கு, அதையும் நான் பாஸ் பண்ணணும். நிச்சயம் அதுலயும் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க, குடிங்க தம்பி. மாதவி, நீ சாதிச்சிட்டேம்மா, நீ சாதிச்சிட்டே. மாதவி, நான்
இன்டர்வியூலயும் பாஸ் பண்ணிடுவேன். பாஸ் பண்ணிடுவேன். அப்ப நான் கிளம்புறேன். பாருங்க. ஒரு நிமிஷம் தம்பி. உங்க ஆசீர்வாதமும் காரணமா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். யோ, நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ண எனக்கு என்ன? இந்த வீட்டு பொம்பளுங்க மாதிரி பள்ளி இழிச்சுக்கிட்டு உன் பின்னாடியே வருவேன் நினைச்சியா? அத இந்த ஜென்மத்துல நடக்காத. ஏன்பா நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? மனோட மனச நீங்க இன்னுமா புரிஞ்சுக்கல? பெத்தப்பனோட மனச முதல்ல நீ புரிஞ்சுக்க. நான் தாலி கட்டின புருஷன், சாப்பாடு போடுறியா? வா. இவர் மாறமாட்டாருமா? மாறணும்னு எதிர்பார்க்கறதும் நடக்காது. கேசவன் சார் இல்லீங்களா? மாமா, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. யாருங்க? நான் மெஹந்தி டிசைனர். மாம், மெஹந்தி போடுறவங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? ஹலோ சார், வாங்க வாங்க. யாருக்கு மெஹந்தி போடணும்? இவங்களுக்கா? ஆமா, இவளுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். மெஹந்தி டிசைன் போட வேண்டியது இவளுக்கு இல்ல, சரோஜாவுக்கு. இவங்களுக்கா? ஆமா. இவங்களுக்கான என்ன இழுக்கிற? சரோஜான் பேர் வச்சிருக்க உங்களுக்கு இத போடக்கூடாதுன்னு உங்க கம்பெனில சொல்லிருக்காங்களா? இல்லம்மா, இவங்க கொஞ்சம் பிளாக்கா இருக்காங்க. எந்த டிசைன் போட்டாலும் எடுப்பா தெரியாது, அதான் சொன்ன. இவங்க நல்லா செகப்பா இருக்காங்க. இவங்களுக்கு எந்த டிசைன் போட்டாலும் பளிச்சுன்னு தெரியும். அட்லீஸ்ட் இந்த அம்மாக்கு போட்டாவது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அன்னலட்சுமி, மருதாணி நீ போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு அந்த பொண்ணு சொல்லுது, போட்டுக்கிறியா? என்ன, எல்லாருமா சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? ஏன் சரோஜாவுக்கு என்ன குறைச்சல்? கிருஷ்ணர் மாதிரி கருவண்ணமா அழகா இருக்கா. அவளுக்கு ஈடாகுமா இந்த சிவப்பெல்லாம்? இத பாருமா, இவளுக்கு எப்படி போட்டா எடுப்பா இருக்குமோ அப்படி போடு, புரியுதா? சரிங்கம்மா. நீங்க எந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் இருங்க, இந்தாங்க இத பார்த்து செலக்ட் பண்ணுங்க. மாம்ஸ், எனக்கு த்ரிஷா போட்டிருப்பாரு அந்த மாதிரி டிசைன் போடணும். த்ரிஷா என்ன டிசைன் போட்டிருக்காங்கன்னு நான் பாக்கலையே. நான் பாத்திருக்கேன் மாம்ஸ், குருவி படத்துல த்ரிஷா இங்க போட்டிருப்பாங்க. அப்படி இல்லன்னா பில்லா படத்துல நயன்தாரா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி போட்டுக்குவா மாம்ஸ்? ஏங்க, அதெல்லாம் டாட்டூஸ்ங்க, மெஹந்தில அந்த மாதிரி டிசைன் போட முடியாது. என்னடா கேசவா, இந்த பொண்ணு இப்படி பேசுது. முதல்ல கருப்பு கலருக்கு போட முடியாதுன்னு சொன்னா, இப்ப என்னமோ டாட்டு கிட்டுன்னு என்னமோ சொல்லுது. இதெல்லாம் ஒத்து வராதுப்பா, முதல்ல இவளை அனுப்பிடு. நாம சரோஜாவை நல்ல கடையா பார்த்து கூட்டிட்டு போலாம். நீங்க எங்க போனாலும் நான் சொன்னதுதான் சொல்வாங்க.
பேசாம இவங்களை ஆப்பிரிக்காக்கு அனுப்பிடுங்க. அங்க தான் இந்த மாதிரி கருப்பா இருக்கிறவங்களுக்கு நல்ல டிசைன் பண்ணுவாங்க. கொடுங்க அத. அட பாரு. ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுட்ட கதையா இருக்கு. மாமா, நான் வீட்டை பெருக்கிட்டேன். வேற என்ன வேலை செய்யணும்? அடுப்புக்கறி எடுத்து முகமெல்லாம் பூசிக்கோ, அதான் அடுத்த வேலை. பேசாம போவியா? வயித்தறிச்சல கிளப்பிட்டு போடி. சரோஜா, நீ கவலைப்படாதம்மா. கருப்பு நம்ம ஊர் கலரு, சிகப்பு வெளியூரு. உனக்கும் கேசவனுக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்குமா, நான் போயிட்டு வந்துறேன். சரோஜா, நாம ரெண்டு பேரும் சன் மியூசிக் பார்க்கலாமா? நோ நோ நோ. என்ன அண்ணா ரொம்ப டென்ஷனா இருக்காரு? அதான் அந்த மனோகர் ஐஏஎஸ் எழுதினால, அவனை மாதிரி எழுதுனா 2 லட்சம் பேர்ல 800 பேர் பாஸ் ஆயிருக்காங்களாம். எங்க அவன் கலெக்டர் ஆயிட போறானு அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. யாரு அன்னைக்கு நம்ம அண்ணன் கிட்ட தகராறு பண்ண அந்த மனோகர்னா? ஆமாண்டா, அவன்தான், அவனே தான். இதுக்குதான் அவன் ஆரம்பத்திலே போட்டு தள்ளலான்னு சொன்னேன். நீங்க தான் விட்டு பிடிப்போம் விளையாட்டு காமிக்கலான்னு சொன்னீங்க. இப்ப அவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டான், இனிமே என்ன பண்ண போறீங்க? டேய், முடியுண்டா. இந்த தங்கம் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும்? அவன் பாஸ் ஆன உடனே ஐயா வாயா, ஐஏஎஸ் வேலைக்கு வாயான்னு யாருமே கூப்பிட மாட்டாங்க. இன்னும் 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 பல படி இருக்கு. இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு மேல எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள அதுக்குள்ள அந்த மனோகரனை ஏதாவது பெரிய கேஸ்ல போலீஸ்ல மாட்டி விடணும். அப்பதான் அவனோட ட்ராக் ரெக்கார்டில் நாம நினைச்ச மாதிரி பிளாக் மார்க் விழுந்துருவோம். அப்புறம் அந்த ட்ராக் ரெக்கார்ட அவனுக்கு எதிரியா மாறி அவனோட ஐஏஎஸ் காலியாக்கிடும். சூப்பர்னா. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் அவன் ஐஏஎஸ் ஆகவே முடியாதுடா. டேடி டேடி, ஃபோன் போடு, அந்த அப்பனுக்கு ஃபோன் போடு, இம்மிடர் இங்கே வர சொல்லு. பெரிய பார்சல் தருவான், அதை வாங்கிட்டு போய் அந்த மனோகர் வீட்டுல யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வை. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண. சரிண்ணா. அண்ணே, அந்த விஸ்வாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? மனோகரா, அண்ணா, ஏதோ போலீஸ் கேஸ்ல மாட்டி விட போறோம் சொல்லிட்டு இப்ப ஏதோ அகத்துக்கீரை வாங்கணும்ங்க. அகத்துக்கீரைன்னு சொன்னது கோடுவேடு, அதோட உண்மையான பேரு கஞ்சா. கஞ்சானா அது? மனோகர் வீட்டுல கஞ்சாவை வச்சுட்டு அப்புறம் எனக்கு போன் பண்ணதும் நான் போலீஸுக்கு போன் பண்ணி அந்த மனோகரோட அட்ரஸ் கொடுத்து அந்த இடத்துல மனோகரன் ஒருத்தன் கஞ்சா வியாபாரம் நடத்துறான், உடனே போய் புடிங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. அண்ணே, சூப்பரா கட்டம் கட்டிருக்கீங்க. இதுல அந்த மனோகர் தப்பிக்கவே முடியாது. குண்டர் சட்டத்துல ஜெயில் தான் அவனுக்கு. இது இதாண்டா, இதாண்டா இந்த தங்கப்பாண்டியனோட ஸ்டைல. Thank you.
அந்த மனோகரனுக்காகத்தானே நீ இந்த ஆட்டம் ஆடுற.